எக்ஸலண்ட். ஸோ இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஸ்க்ரீனை நம்ம எப்படி கொண்டு வர்றது, எப்படி கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகி நமக்கு ரெடி ஸ்டேட்டுக்கு வர்றதை நம்ம எப்படி வந்து புரிஞ்சிக்கிறோம், அதுக்கப்புறம் ஓஎஸ் அப்படிங்கிறத எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கும் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கும் இன்பிட்வீனில் இருந்து எப்படி வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போது சில கமெண்ட்ஸை பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த டூல் பார் இருக்குது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டு டைம்லாம் ஈஸியாக இப்போ பார்த்துக்குறோம். இதே வேலையை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி வந்து பார்க்குறது, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸு லைனக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த டேட் அண்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஓஎஸ்கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு டேட்டை சொல்லு டைமை சொல்லுன்னு கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஸோ இது இப்போ ஓஎஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன டேட்டு அப்படின்னு கேளுன்னு சொல்கிறோம், டேட்டுன்னு நான் வந்து கொடுக்குறேன். இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து டேட் என்னப்பான்னு கேட்குறாரு. இவர் இவர்கிட்ட கொடுத்துருவார், இவர் நமக்கு டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஓஎஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், ஓஎஸ் இன்டர்னலாக ஹார்ட்வேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, அங்கேருந்து ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டும் நமக்கு புரிகிற மாதிரி இருக்காது, அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறது இந்த ஓஎஸ்னுடைய வேலைன்னு பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான கமாண்ட் என்னென்னா டேட் அப்படின்னு ஒரு கமாண்டு, டைம் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு, வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு, சிஎல்எஸ் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்றது ஒரு கமாண்டு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நான் கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டேட் என்ன அப்படின்றது தெரியணும், நான் DATE டேட்னு அடித்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ அடித்தேன் அப்படின்னா என்ன வருது, கரண்ட் டேட் இஸ் 11/4/2017. அப்போ இன்றைக்கி தேதி என்ன, 11/4/2017. இந்த டேட் கமாண்ட் இன்னொரு வேலையை பண்ணுது, என்ன பண்ணுதுன்னா என்டர் த நியூ டேட், நீங்கள் டேட்டை மாற்றணுன்னா டேட்டை என்ட்ரி போடுங்க அப்படின்னு கேட்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 12/04/2018 நான் அடிக்கிறேன், என்டர் அடிக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறான், எ ரிக்வயர்டு ப்ரிவிலேஜ் இஸ் நாட் ஹெல்டு பை த கிளையண்ட். அதாவது இப்போது இந்த விண்டோவை நான் நார்மல் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நார்மல் யூசர் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மோடில் என்னால் சிஸ்டத்தினுடைய டேட்டா மாடிஃபை பண்ண முடியாது, அதுதான் ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ மாடிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணும், நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணி அப்போது நான் டேட் கமாண்ட் கொடுத்து மாடிஃபை பண்ணால் சிஸ்டத்தினுடைய டேட்டை நம்ம மாற்றிக்கலாம். சரி, இப்போது இந்த டேட் கமாண்ட் என்ன பண்ணுச்சு பாருங்கள். மறுபடியும் இந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த DATEன்னு அடிச்சுட்டு அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்போது ஓஎஸ்க்கு கமாண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னா நம்ம என்டர் கீ பண்ணால் மட்டும்தான் பாஸ் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணணுன்னா நம்ம எதை வேணாலும் டைப் அடிக்கலாம். டைப் அடிச்சுட்டு எப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் என்னாகும், ஓஎஸ் அதை வாங்கி இன்டர்ப்ரெட் பண்ணி அதை அப்படியே ஹார்ட்வேருக்கு கொடுக்கும். இப்போ நான் ஏதோ டைப் அடிச்சிருக்கேன், என்டர் அடிக்கிறேன். பாருங்கள், த சிஸ்டம் கெனாட் அக்செப்ட் த டேட் என்டர்டு. அப்போது இந்த டேட்டுன்னு கொடுத்து பக்கத்தில் ஒரு டேட்டு நம்ம இது கொடுத்ததை அது ஒரு டேட்டாக இன்டர்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் அது டேட் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுது, என்டர் த நியூ டேட்னு கேட்குது. இப்போ நான் எதுவுமே என்ட்ரி போடாமல் ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எதுவும் நடக்காது. ஸோ அப்போ இப்போ நான் வந்து புரியாத ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், என்டர் அடிக்கிறேன். அப்போ என்ன சொல்லுது, இந்த கமாண்டு என்ன சொல்லுது, இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் ஆப்பரபிள் ப்ரோக்ராம் ஆர் பேட்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி சொல்லுது, நான் டைப் அடித்தேன், அதை ஓஎஸ் வாங்கினுச்சு, முதல்ல ஓஎஸ்க்கு இதுக்கு என்ன கமாண்டுன்னு புரியுதான்னு பார்த்துச்சு, அதுக்கே புரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துருச்சு, அவ்வளோதான். இப்போது கசகசன் ஸ்க்ரீனில் வந்துருச்சு, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறேன், சிஎல்எஸ்ன்னு அடித்து என்டர் அடித்தா ஓஎஸ் என்ன பண்ணுதுன்னா
உள்ளே வாங்கிட்டு ஓகே ஸ்க்ரீனை கிளியர் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இதே மாதிரி டைம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறோம். அடித்தோம்னா என்ன வருது, த கரண்ட் டைம் இஸ்னு வந்துட்டு டைம் வந்துடுது. நியூ டைம் என்டர் பண்ணலாம். இப்போ நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகாது, சேஞ்ச் ஆகாது, டைம் சேஞ்ச் ஆகாது. இது வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து டைம் கொடுத்து மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக மாறும். என்டர் அடிப்போம். அடுத்தது வெர்ஷன், VER. அதாவது என்ன அப்படின்னா, அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன இருந்தது அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இப்போது இம்ப்ரூவ்டு வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு சில அடிஷ்னல் கமெண்ட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். நான் பழைய டாஸை வச்சுக்கிட்டு புது டாஸ் கமெண்ட்ஸ்லாம் அதில் கொடுத்தேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருப்போம், என்னடா ஏன் இந்த கமெண்ட் நேற்று அந்த மிஷினில் ஒர்க் ஆச்சு, ஏன் இந்த மிஷினில் ஒர்க் ஆகலை அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வெர்ஷன் என்னான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு கமாண்டும் படிக்கும்போது இந்த கமாண்டு எந்தெந்த வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து படித்து ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போது அந்த கமாண்டு வந்து புரியாத கமாண்டு, அன்ரெகக்னைஸ்டு கமாண்டுன்னு வந்துச்சுன்னா அடுத்தது உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ண டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைனல் வெர்ஷன் என்னென்னா 6.0. அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகலை. ஆனால் அதையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போது விண்டோஸில் மாற்றின வாட்டி அது 10 வரைக்கும் டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போது அதே டாஸ் தான் இப்போ 10, ஆனால் என்னவாக மாறிடுச்சு, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷனாக மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போது வெர்ஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் வெர்ஷன், நான் வந்து வெர்ஷன் ஃபுல்லாக அடிக்கிறேன், அது நாட் ரெகக்னைஸ்டு கமாண்டுன்னு வருது. ஸோ வேர் அப்படின்னு கொடுக்குறேன், இது கரெக்டான கமாண்டுன்னு சொல்லுது. இதுதான் இன்ட்ராக்ஷன். பாருங்கள் டேட்டு டைமு வெர்ஷன் CLS. ஸோ இந்த இன்ட்ராக்ஷனை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும், எப்படி ஒரு கமாண்டை இனிஷியேட் பண்ணுறோம், அது எப்படி OS இன்டர்பிரேட் பண்ணுது, அது புரிஞ்சிக்கிச்சுன்னா எப்படி ஹார்ட்வேருக்கு அது இன்புட்டாக கொடுக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம எப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் இந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், மீதியை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.